हलो फ्रेंड्स वनकम नाम इनकी नम अरसा कराची हलवा बॉम्बे हलवा चोला मावु वच्चिकिट्टु एप्पडी सेय्यलांगिरद पापोम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल अरसुवै अमुदु सब्सक्राइब पण्णाम इरुंदींगन्ना सब्सक्राइब पण्णिक्कोंगा मरक्काम नोटिफिकेशन ऐकॉन क्लिक पण्णिक्कोंगा फर्स्ट ओरु मिक्सिंग बाउल एडुत्तुक्करोम ओरु कप अलवु चोला मावु एडुत्तुक्कोंगा रेंडु कप अलवु तण्णि सेर्त्तुक्कोंगा नल्ला मिक्स पण्णि विट्टुक्कोंगा ओरु कट्टि कूड इरुक्कक्कूडादु कट्टि एल्लामे रिमूव पण्णदुक्कु अप्पुरमा इन्नुम ओरु कप अलवु तण्णि सेर्त्तुक्कोंगा सो वन कप चोला मावुक्कु मूणु कप अलवु तण्णि सेर्त्तिरुक्कोम அடுத்ததா ஒரு கடாயை எடுத்துக்கிறோம் எந்த கப்பில் சோளா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இதோட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோளா மாவு தண்ணியை சேர்த்துக்கிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடிபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு 10 நிமிஷம் நல்லா mix பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சோளா மாவு தண்ணி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் எந்த ஒரு ஹல்வா செய்யறதா இருந்தாலும் நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதான் ஹல்வா ஈஸியா செய்யிறதுக்கு வரும் ப்ளஸ் அடிபிடிக்காம இருக்கும் பாருங்க இந்த மாதிரி திக்கா வந்ததுக்கு அப்புறமா நாம 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல இன்னொரு 10 நிமிஷம் mix பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்க சேர்த்துக்கலாம் 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்ததா ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிறோம் முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் பருப்பு நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா நீள நீளமாக நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நெய் வெளியே வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 25 மினிட்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் हलवा नल्ला पैनल इरुंदु ओट्टामा मूव आगुम जेल्ली कंसिस्टेंसी की वरुम अदु वरिक्कुम नाम मीडियम फ्लेम ले वच्चिट्टु किंडिक्किट्टे इरुक्कणुम फ्रेंड्स इप्प पारुंग पैनल इरुंदु हलवा सूपरा विलगी वरुदु इंद मादिरी वंदिरुच्चुनाले हलवा रेडी आयिडुच्चुनु अर्थम फ्रेंड्स इत नाम सूडा इरुक्करप्प अप्पडिये सर्व पण्णलाम इल्लैना एदावदु ओरु प्लास्टिक कप इल्लैना पात्रम एडुत्तुक्कोंग நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹல்வா இதில சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே நாம முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் பருப்பு தூவிக்கிறோம் இதை அரை மணி நேரம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடுங்க நல்லா செட்டில் ஆகட்டும் கிட்டத்தட்ட இப்போ 1/2 hour ஆயிடுச்சு நாம ஹல்வா எடுத்து வச்சிருக்கிற கப் லைட்டாக திருப்பி போட்டாலே சூப்பராக ஈஸியாக வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கராச்சி ஹல்வா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை நாம் சாப்பிட்டது போக மிச்சம் ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாளைக்கு அப்புறம் கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் சூப்பரான சாஃப்டான எம்மியான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்